ஸோ நான் உங்க இடத்துலேருந்து அண்ட் பானி சேக்கி யோக வசிஷ்டம்லேருந்து ஒரு சுவாரசியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ராமர் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்குறார் என்ன அப்படிங்கும் பொழுது இந்த யோக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதில் வந்து ஏழு படிநிலைகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள அந்த ஏழு படிநிலைகள் அப்படின்னு சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறார் அப்போது வசிஷ்டர் ஒரு சொல்கிறார் அந்த ஏழு படிநிலைகள்லாம் பொறுத்து போவோம் முதல்ல மனுஷங்க அப்படிங்கிறவங்களே ரெண்டு வகையாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பிரவிருத்தி மார்க்கம் அதை பின்பற்றக்கூடியவர்களும் நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறத பின்பற்றக்கூடியவர்களும் இந்த இரண்டு வகையில் மனிதர்கள் மொத்தம் அத்தனை மனிதர்களுமே இந்த இரண்டு வகையில் அடங்கிடுவாங்க இதில் இந்த பிரவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பிறப்பெடுத்துட்டோம் அந்த நிர்வாண நிலை அதாவது என்ன பிறவா நிலை அப்படிங்கிறத பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊக்கம் ஆன்மாக்கு இருக்குது ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்து மேலே ஈடுபாடு இருக்குது ஒன்றுத்து மேலே ஒன்றுத்துக்கு பஞ்சமே கிடையாது எல்லாத்து மேலேயும் ஆசை பாசம் எல்லாமே இருக்கு ஸோ ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று நம்ம அடிஷ்னலாக கர்மங்களை சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம் செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒன்று மேலேயும் அதிகமான ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கு பிறப்பிற்கும் ஒரு பொட்டு கூட குறவில்லாமல் போக வர போக வர போக வர இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு மாற்றமும் கிடையாது சேஞ்சே கிடையாது எத்தனை தடவை மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்தாலும் பூசு பூசாக நம்ம ஏதாவது ஒன்று பார்க்குறோம் அது மேலே விருப்பப்படுறோம் பிறப்பினுடைய சுழற்சி நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிரவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள் ஒரு கட்டத்தில் அவனுக்கு வெறுத்து போகுது என்ன இருக்க இங்கே வந்து அப்போ தான் அவனுக்கு தட்டுது இது வந்து நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது அங்கே தான் அவன் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே வந்து எதுக்கு இங்கே வந்தோம் என்ன எல்லாம் எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குது இப்படி ஆசையை பெற்று 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 நம்ம என்ன தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இங்கே தான் அவனுடைய உண்மையாலுமே அந்த ஒரு பிறவான நிலை அடைவதற்கு உண்டான ஒரு ஸ்பார்க்கு அந்த இடத்துல வருது அந்த ஒரு ஒரு புரிதல் அந்த முதல் கேள்வி அது எப்போ நடக்குங்கிறது தெரியாது எப்போ வேணாலும் நடக்கலாம் ஒரு சிலருக்கு முதல் பிறப்புலேயும் நடக்கலாம் ஒரு சிலர் கோடி பிறப்பு தள்ளி கூட நடக்கலாம் தெரியாது ஸோ அந்த ஸ்பார்க்கு அங்கே தான் உண்மையாலுமே அவன் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இது வந்து நிவர்த்தி மார்க்கம் இந்த இடத்துல இருந்து வரும்பொழுது தான் அடுத்த ஏழு நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து சொல்லக்கூடிய அந்த ஏழு நிலையில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து புரியுது ஓகே இந்த உலக விஷயங்கள் வந்து இது ஒரு நிலை இல்லாதது அப்படிங்கிறது ஒரு புரிதல் அவனுக்கு வந்து வருது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மகாரியங்களுமே பூரணமாக நல்ல ஈடுபாடோடு அதாவது ஈடுபாடுனா ஒரு தீவிரமான ஒரு முயற்சியோடு வந்து உலக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் அந்த பற்று அப்படிங்கிறது அவனுக்கு குறையுது அந்த அது மேலே இருக்கக்கூடிய அந்த செயல் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது குறையுது ஸோ இந்த உடலை உடலை எடுத்துட்டோம் இந்த உடல் எடுத்த ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட செயல்கள் இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லி வச்சுருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம விசாரணையை அவன் தொடங்க ஆரம்பிச்சிட்டான் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முதல் ஸ்டேஜ் கொஞ்சம் முத்தி போனது தான் ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுது நிறைய சாதுக்களை போய் அவன் வந்து சந்திக்கிறான் நான் சொல்கிறது ப்ராப்பரான சாமியார் சாதுக்களை போய் சந்திக்கிறான் நிறைய கேள்விகள் கேட்குறான் கேள்விகளுக்கு உண்டான விடை இருக்குது நிறைய தேடுதல் அவன்கிட்ட இருக்குது அப்போ என்ன ஆகுது அவனுடைய செயல் வாக்கு மனம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அடங்கி ஒருநிலைப்படுது இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையோடு சேர்ந்துருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் இந்த செயல் வாக்கு மனம்ங்கிறது ஒடுங்கின ஒரு காரணத்தினால ஞானமாக இருக்கம் அப்படிங்கிறது என்னன்னு அவனுக்கு புரிஞ்சிருது அப்போ இந்த உலக விஷயத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே அவன் வந்து விலகி நிற்கிறான் இருந்தாலும் இந்த உலக செயல்கள் அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கான் அவன் உள்ள இருக்கா இருக்குது அவங்கள பார்த்துக்கணுமா பார்த்துக்கணும் மூணு நேரம் சோறு திங்கணுமா திங்கணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் மனதளவில் எல்லா வகையான மாற்றங்களும் அவனுக்கு ஏற்படுது இது இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது நிலை இன்னும் முத்திருச்சுன்னா அது மூன்றாவது நிலை சாஸ்திர ஆராய்ச்சி எல்லா விதமான நூல்கள் மேலேயும் அவனுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது வருது அப்போது அத்தனை நூட்களையும் எடுக்கிறான் அத்தனை நூட்களை எடுத்து படிக்கிறான் கம்ப்ளீட்டாக ஏற்கனவே சாதுக்கள் தெரிஞ்ச தெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் போய் பேசியாச்சு நல்ல ஒரு மனோநிலையில் ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் ஒரு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்துடுச்சு இப்போது இதற்கு முன்னதாக இருந்த பெரியவர்கள் இன்றைக்கி எங்கள் கண்ணு முன்னாடி இல்லைனா அதுக்கு முன்னா முன்னதாக இருந்தவர்கள்லாம் நூற்குறிப்பில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்கள்ல அப்போ அதெல்லாத்தையும் எடுத்து படிக்கிறான் அப்போ இந்த எல்லா நூட்களையும் எடுத்து படித்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அது மேலே ஈடுபாடாக இருக்கும்பொழுது அவன் வந்து ஒரு பண்டிதத்தன்மை அடையிறான் பாண்டியத்துவம்னு சொல்லுவாங்க பண்டியத்தை பண்டித நாகரா அவன் கம்ப்ளீட்டாக அப்போ அந்த நூட்களில் எது சொல்லியிருக்கு எது சொல்லலை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது ஒரு செயல் அப்படிங்கிறது ஏன் செய்கிறோம் இந்த செயல் மேலே ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது ஏன் வருது ஒரு செயல் கர்மம் அப்படிங்கிறது எப்படி கூடுது நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமெல்லாம் அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க புரிய ஆரம்பிக்குது அப்போ இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கோணம் அப்படியே முழுக்க முழுக்க மாறுது இப்போ இந்த முழுக்க மாறி இதுதான் நிலைப்பாடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக புரிஞ்ச உடனேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதம் ஆச்சரியம் மோகம் லோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலக பற்றி அவனை விட்டு முழுக்க முழுக்க அப்படியே நீங்கிருது நீங்கின உடனேயே அந்த சாஸ்திரத்தின் மேலையும் குரு மேலேயும் சத் சங்கம் அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இங்கே உடலோடு இருக்கேன் இந்த உடலோடு இருக்கக்கூடிய இன்னொருத்தர் சொல்கிறத நான் கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மேலே பயபக்தியோடு இருக்கான் ஆனால் பற்று அவனுக்கு எதுவுமே கிடையாது அந்த மரியாதை அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குது ஆனால் பற்று எதுவுமே கிடையாது இதுதான் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவனுடைய வந்து ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவனிலேயே இரண்டு வகையான மனோதிடத்தை உண்டவர்களாக இருக்கிறார்கள் யார்னா சாமானிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் சிரேஷ்ட மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்களுமாக இருக்கிறார்கள் இப்போ இந்த சாமானிய மார்க்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நான் இங்கே ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கும்போது அட எல்லாத்துக்கும் நான் தான் என் காரணம் இது மேலே ஒரு பற்று இருக்குது இது எனக்கு தேவைன்னு தோணுது அப்போ இந்த தேவைகள் இருக்கிறதுனால தான் இது ஒரு மாயை இதனால தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈடுபாடு இருக்குது அப்போ நான் போகவும் வரவும் போகவும் வரவும் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்தோம்னா இடம் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் ஆதி வியாதி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா முதல் பிறப்படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம உடலில் வரக்கூடிய அந்த வியாதிகள் எல்லாம் சொல்கிறது இதெல்லாம் வந்து மனோமாயை தான் இதெல்லாம் என்னுடைய கற்பனைகள்னால வர்றது தான் அடுத்தடுத்து தேவைகள் அப்படிங்கிறத நான் கூட்டிக்கிட்டே இருக்கேன் ஐயோ நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே நானே வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே என்னுடைய மனசு தான் காரணம் அப்போ எங்கே திரும்பினாலும் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அத்தனைகையும் அவன் பக்கம் திரும்பிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்போ நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணாமல் சும்மா இருக்கணும் பிகாஸ் எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே நான் தான் காரணங்கும் போது அப்போது நானே என்னுடைய செயல்பாட்டை என்னால் தானே நிறுத்த முடியும் வேறு யாரும் என்னுடைய இதுக்கு காரணம் இல்லையே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இப்போ நான் தானே நிறுத்தணும் எல்லாத்தையும் அந்த ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கிது அப்போது எல்லாத்தையுமே தன்பால் இழுத்துக்கிட்டு தன்னை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவன் சாமானிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் இரண்டாவது நிலை பார்த்திங்கன்னா சிரேஷ்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிரேஷ்ட மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிரேஷ்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாத்திற்கும் ஈசனே காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நான் ஒருத்தங்க இல்லை நான் பிறப்பதும் இறப்பதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அண்ட சராசரத்தையும் படைத்து காத்திருக்கக்கூடியவன் ஈசன் ஒருவனே அப்போ எல்லாத்திற்கும் காரணம் ஈசனானவர் மட்டுமே இந்த இடத்துல செய் ஒரு செயலை செய்பவனும் செய்ய வைப்பனும் அந்த செயலும் எல்லாத்திற்கும் காரணம் ஈசனே அவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல நான் வந்து ஒரு கர்மம் செய்வனும் கிடையாது நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை கர்த்தானா என்ன செயல் செய்யக்கூடியவன் உடலோடு இருக்கக்கூடியவன் போக்தானா என்ன மனதளவில் மனதனுடைய தூண்டுதலினால் ஒரு செயல் செய்யக்கூடிய அப்போ நான் மனசும் இல்லை நான் உடலும் இல்லை நான் எதுவுமே இல்லை எல்லாமே ஈசனுக்கு ஈசன் தான் எல்லாமே இப்போ நான் இங்கே ஒருத்தன் கிடையவே கிடையாது நான் ஒரு தன்மையே இல்லை எல்லாமே ஈசன் தான் அப்படின்னு சொல்லி அந்த நிலையில் முழுக்க முழுக்க ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சிரேஷ்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முதல் நிலை அப்படின்னு ஒன்று தெரியுமா இந்த உலக வா வாழ்க்கையோடவே ஏந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு பொரிதட்டுச்சின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறத செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த முதல் பொறிதட்டுன்னு அந்த ஒரு விஷயம் அது எப்படி அது நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் முன்வினை கர்மங்கள்னால புண்ணிய கர்மங்கள்னால முன்வினை புண்ணிய கர்மங்கள்னால் எதாச்சியாக நடந்த ஒரு விஷயம் டக்குன்னு அது ஒரு ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து ஒன்று தட்டும் அது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அப்ப இந்த ஒரு நிகழ்வு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த நிகழ்வை வெகுஜாக்கிரதையாக அவன் வந்து கையாளணும் அப்படிங்கிறாங்க இந்த ஆத்ம விசாரணை பண்ணும்போது நமக்கு கடுப்பாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் என்னடா இவ்வளவு நாள் ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்தது நம்ம ஒன்ன நம்பிக்கிட்டெல்லாம் இருந்தோம் இதெல்லாம் பொய்யன்னு சொல்லி தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டாங்க இங்க போனா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு இது வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும் அதெல்லாம் அவன் சரியா கையாண்டு அவன் வந்து நுணுக்கத்தோடவும் சரியான அவன் அழகாக அப்படி கையாண்டு அந்த பக்கம் வரும் பொழுது அடுத்து இரண்ட படி இரண்டு படிநிலைகள் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லபடியாகவே வாய்க்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி நடக்குது எதாச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை சரியாக நுணு நுட்பத்தோடு கையாளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வந்து இது நி நிரந்தரம் இல்லை இது ஒரு மாயை தான் அப்படிங்கிறது புரிஞ்சு அதை சரியாக கையாளும்போது அடுத்து இரண்டு படிநிலைகள் அப்படிங்கிறது அவனுக்கு வாய்க்குது அப்போ ராமர் வந்து கூறுக நடுவில் போன்ட்டார் என்ன கேட்குறாருன்னா ஒருத்தன் சுத்த மூடன் அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது சுத்த மூடன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மூடன் வந்து அவனுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு உண்டான வழியே இல்லை அவன் எப்படி முன்னேறுவான் அவனுக்கு எதுவுமே தெரியல அவனுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அவன் எப்படி முன்னேறுவான் ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்போ மேலே ஒரு மூணு மார்க்கம் சொன்னீங்க இல்லையா இந்த மார்க்கத்தை ஒருத்தன் பின்பற்றிகிட்டு இருக்கான் அவன் ஒரு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கான் செத்து போயிட்டான் டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான் இப்போ அவனுடைய நிலை என்னவா இந்த ரெண்டு கேள்வி கேட்குறாரு அப்போ வசிஷ்டர் முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறார் ப்ப ஒரு 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 சுத்த மூடன் அவன் மூர்க்கன் அவன் மூடன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுடைய சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதாச்சியாக பார்த்தோம்னா அவன் ஒரு நல்லவன் எங்கேயோ ஒருத்தன் சந்திப்பான் அவன் கூட சேரும் பொழுது இவன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவன் ஆளாவான் அந்த ஆளாகும் பொழுது அவனுடைய மனசில் ஒரு சிறு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மாறுதல் அவனை போட்டு கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒரு நல்ல காரியம் அப்படின்னு ஒன்று செஞ்சாவன் இல்லையா அந்த ஒருத்தன் நல்ல வெங்கடங்கோட சேர்ந்தா பார்த்தியா அதை தொடர்ந்து அவன் செய்ய ஆரம்பிப்பான் செய்யும் பொழுது அவனுடைய மனோ மாறுதல் நடக்க 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 யார் ஒருவன் வைராக்கியம் கொண்டு அந்த தொடர்ந்து அந்த நல்லதை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தடாலடியே பயங்கரமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு அவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான் அப்போ இங்கே கீ என்ன வைராக்கியம் கொண்டு அந்த நல்ல விஷயத்தை பின்பற்றவும் நல்ல ஆட்கள் கூட சேருவதும் அப்படிங்கிறது அந்த வைராக்கியத்தோட பின்பற்றணும் ஏ இது என்னையே ஒரே கசப்பாக இருக்குது நான் ஜாலியாக நாலு பேர் தூக்கி போட்டு முயற்சிக்கிட்டு இருந்தேன் அது சந்தோஷமா இது சந்தோஷமானு சொன்னால் அங்கே ஒரு வேலையை நடக்க போகிறதில்ல அப்போ இது நல்லது நான் செஞ்சதுல இத்தனை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வைராக்கியம் கொண்டு நல்ல வழியாக போகும்பொழுது தான் அவனுக்கு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வரும் ஸோ வைராக்கியம் இஸ் த கி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டார் ராமர் இவன் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கான் ஒரு மாறுதல் நடக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கான் திடீர்னு செத்து போயிட்டான் என்னவான் அடுத்த பிறப்பை எடுப்பான் எடுத்தோடனே எங்கே நிறுத்தினானோ அதிலேருந்தே தொடங்குவான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பியூட்டியே இதுதான் அவன் எங்கே நிறுத்துனானோ அதிலிருந்தே தொடங்குவான் இப்படி ஒரு ஒரு ட்ரான்ஸன் ஸ்டேஜ்லேயும் அவன் செத்துக்கிட்டே இருப்பான் அடுத்தடுத்த பிறப்பை எடுக்கும்போது அவன் எங்கே நிறுத்தினானோ அதிலிருந்தே தொடர்ந்து அவன் வந்து வந்துக்கிட்டே இருப்பான் இப்படி தொடர்ந்து வர 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 ஒரு கட்டத்தில் கபால் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது அவனுக்கு வாய்க்கை பெறும் இப்படி தான் வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு ட்ரான்செக்ஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மேலே சொன்ன மூன்று பதவிகளில் மூன்றாவது பதவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி ஆனால் இந்த மூணுமே பார்த்தோம்னா ஜாக்கிரத அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விழுப்பு நிலையிலும் அவன் இருக்கா நான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இன்னும் இருக்குது நான் அது அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இன்னும் அவங்ககிட்ட இருக்குது எதையும் இருந்தாலும் இரட்டை தன்மையோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்குது இருந்தாலும் கூட அந்த மூன்றாவது படிநிலையில் இருக்கவன் மனிதர்களால் போற்றுதற்கு உரியவன் பெருமையாக பேசக்கூடிய அவன் பிரியாள்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போற்றுதற்குரியவன் ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது எது சரி எது தவறுங்கிறது தெரியுது ஒரு ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது அடையுது நாலு பேர்த்து வந்து சரியான வழி நடத்தி கூட்டி போவதற்கு அவனுக்கு தகுதி இருக்குது அதனால் மக்களால் போற்றுதற்குரியவன் மூன்றாவது படை நிலையில் இருக்கக்கூடியவன் ஆனால் அவன் முக்தி அடைவானான்னு கேட்டால் இல்லை இன்னும் அவன் அந்த இடத்துக்கு போகல அவன் முக்தியெல்லாம் அடைய முடியாது அப்போ என்னாகுது அந்த மூன்றாவது படைநிலையில் இருக்கிறவன் தொடர்ந்து மூர்க்கமாக அவனுடைய ஆராய்ச்சி இன்னும் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறான் இப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவனுடைய மனு மாறுதல் எப்படி நடக்குதுன்னா இந்த உலகமே முழுக்க முழுக்க அவனுக்கு ஒரு கனவு போல் இருக்கும் சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனவு போல் இருக்கும் அப்படியே அவனுக்கு கம்ப்ளீட்டாக என்னடா நடக்குது எல்லாமே வந்து ஒரே கனவு மாதிரி இருக்குது ஒன்றும் புரியல வருது போகுது திருப்பு வருது போகுது நானும் அதுக்குள்ளே இருக்கேன் நானும் வர்றேன் போகிறேன் இது என்ன ஒரு ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறோம் அப்போது அந்த ஈடுபாடு பற்று அப்படிங்கிறது அவனுக்கு அப்படி சுக்குநூறாக உடஞ்சிருக்கும் அவனுக்கு கம்ப்ளீட்டாக எது மேலேயுமே அவனுக்கு வந்து ஒரு பற்று ஈடுபாடு அப்படிங்கிறது வராது சொப்பனம் ஒரு கனவு போல் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உயிர் உள்ளது உயிரற்றது எதை பார்த்தாலும் அவனுக்கு சொப்பனம் கனவு போல் இருக்கும் அவனுக்கு ஈடுபாடே வராது இந்த நிலையை இன்னும் ஊர்க்கத்தனமாக பின்பற்றக்கூடியவன் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக இருக்கும் அவனுக்கு என்னமே எழாது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம் அங்கே கனவே வராது ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் அந்த நிலைக்கு போயிருவான் அவனுக்கு என்னமே எழாது அப்படியே இருப்பான் ஜடமாட்டிருப்பான் அப்படியே பேசாமல் சாம இருப்பான் ஒரு செயலும் செய்ய மாட்டான் அதாவது இங்கே ஒரு பத்து காசு கண்மையாகி ஜடமாக இருக்கிறது இல்லை ப்ராப்பராக ஒரு ஆத்ம விசாரணை பண்ணி அமைதியாக இருக்கக்கூடியது தான் அந்த அப்படி ஜடமாகிறது இப்போ சாம அமைதியாக இருப்பான் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும் அவன்கிட்ட எந்த செயலும் இருக்காது எந்த ஈடுபாடும் இருக்காது இப்போ சாம இருப்பான் அவன் பாட்டுக்கு இது எத்தனாவது ஐந்தாவது நிலை இப்படி இருக்கக்கூடியவர் எந்த எண்ணமுமே இல்லாமல் இருக்கும் பொழுது உடல் அசையுமா ஆசையாது அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவான் பேசாமல் இப்படி இப்படியே உட்காந்துட்டே இருப்பான் அவன்கிட்ட ஒரு அசையும் இருக்காது என்னமோ ஏழாது இப்போ என்ன ஆகும் அவன் அவனுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த நான் என்ற தன்மை இருந்து முழுசும் அப்படியே வந்து இல்லாமல் போயிடும் அவனுக்கு ஒரு ஒரு அணஞ்ச விளக்கு எப்படி இருக்கும் அது ஒரு கேவல இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா இன்னும் ஜீரோ ஆகலை அது எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் பட் ஸ்டில் அது பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருக்குது அது எந்த விதமான சோதியும் இல்லை அது பாட்டுக்கு இல்லை அது பாட்டுக்கு இருக்குது பேசாமல் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா இந்த ஒரு நிலையில் அவனும் இருப்பான் அவன்கிட்ட ஒரு அசையும் இருக்காது உடலும் அசையாது மனமும் அசையாது அவன் பாட்டு பெறாமல் இருப்பான் எந்த ஒரு நிலையும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான் அவன்கிட்ட அவன்கிட்ட ஒரு நிலைப்பாடும் இருக்காது ஒரு சேஞ்சும் இருக்காது இவனே துரிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி பெற்றவன் தகுதி இல்லை அவன் அந்த நிலையில் இருக்கக்கூடியவன் இவர்களே ஜீவன் முக்தர்களாக சொல்லக்கூடியவர்கள் சரிங்களா இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களே ஜீவன் முக்தர்களாக சொல்லக்கூடியவர்கள் இதில் இன்னும் ஆழமாக போகும்பொழுது மனமானதே முழுசு அழிஞ்சு போயிடும் அந்த ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட ஒரு செகண்ட் திருப்பி அந்த வந்து அந்த விளக்கு பற்ற வைக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த அணஞ்ச விளக்கு தான் திருப்பி போனாலும் பற்ற வைக்கலாம் திருப்பி முழுப்புக்கு அவன் வருவான் அதற்கு என்ன அந்த மனம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் ஆனால் இன்னும் டீப்பாக அவன் போகும்பொழுது ஒரு கட்டத்தில் அந்த மனமானதே வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அது ஒரு சூன்ய நிலைக்கு போயிடும் சூன்யம்னா என்ன ஜீரோ சைபர் அங்கே ஒன்றுமே இல்லை அப்போது அந்த முழுக்க முழுக்க சூன்ய நிலைக்கு போய் அவனுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் லிட்ரலாக ஒன்றும் இல்லை கடைசியாக மனந்தான் மனந்தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ் அதுவே இல்லாமல் போயிடும் கம்ப்ளீட்டாக இவர்களே விதேக முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஏழாவது படைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய நிலையை வார்த்தைகளால் கூறியும் விவரிக்க முடியாது ஒரு உணர்வுகளால் உணர்வைத்தும் புரிய வைக்க முடியாது அப்பருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பாற்பட்ட நிலை இவர்களையே பிரகிருதி இல்லாட்டி புருஷன் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு உண்டான தகுதியானவர்கள் இவர்கள் பிரகிருத்தின்னா என்ன அப்படியே இயற்கையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இயற்கையே இயற்கை எப்படி இருக்குது அது அப்படியே இருக்குங்க நான் எப்படி உனக்கு தெரிஞ்சது நான் பார்த்ததுலேருந்து அது அப்படியே தாங்க இருக்குது இயற்கை பிரகிருதி புருஷன் புருஷன்னா என்ன எல்லாத்துக்குமே சோர்ஸ் அவன் அங்கிருந்து தான் எல்லாமே ஆரிஜினேட் ஆச்சு அந்த புருஷன் அந்த சோர்ஸ் அந் அது போலவே அவன் அது போல இல்லை அதுவாகவே அவன் ஆயிடுவான் இதுதான் அந்த ஏழாவது நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இதில் சொன்னால் துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் விதேகமுக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்போது ஒரு யோக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனானவன் தங்களுடைய முன்னேற்றத்தை கருதி அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள் வசிஷ்டர் தங்களுடைய முன்னேற்றத்தை கருதி இந்த யோக பூமியில் அடங்காமல் திரியக்கூடிய மகா மதம் பிடித்த ஒரு இரண்டு கொம்புகளை உடைய அந்த யானையை வந்து இந்த ரண பூமியில் வந்து எதிர்த்து தைரியத்தோடு அதை வந்து போராடி நிறுத்த அதை தலை தூக்காமல் அட்டிச்சு கொண் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னேன் நீ தப்பிச்சிட்ட அப்படி கொள்ளல அப்படின்னு சொன்னால் நீ வந்து உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தை அடைவது அரிது அப்படிங்கிறாரு வசிஷ்டர் அப்போ ராமர் மறுக்க மறுக்க கூறுக்கு போடுறாரு என்ன கேட்குறாரு ஏங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஏதோ போர்க்கலன்னு சொன்னீங்களா அப்படின்னா என்ன இந்த யோக பூமி அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன இந்த யானையின் வேறு ஒரு உமையை காட்டிங்களா அது என்ன அப்படிங்கிறார் அதற்குண்டான விடையை வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு இன்ஃபர்மேட்டிவாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் அவங்க இடத்துல திட்டப்பண்ணி நன்றி